வந்துட்டாரா ஓசி ஜூஸ் குடிக்கிறதுக்கு? டேய் ஒரு ஜூஸ் போடு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இல்ல இல்ல இத புடிங்கன்னு சொல்ல வந்த. நீ வேற அர்த்தத்துல சொல்லலையே. இல்ல சார். அப்படி இருந்தா உனக்கு நல்லது. என்னடா சார், நீங்க பைக் எடுத்துட்டு போறா? டேய் டேய் சார், திருட்டு பயல. என்னது, எஸ்ஐ பைக்கே ஆட்டைய போட்டு போறான்? யார் அவன்? ஏண்டி ஜமீரா, இங்க பாரு நம்ம பைக். இன்ஷா அல்லாஹ், இது எப்படி இங்க வந்தது? உனக்கு திருப்பி கிடைச்சதா கவலையா? என்னோட பைக்குன்னு தெரிஞ்சதும் திருடன் தானா பயந்து கொண்டு இங்க வச்சிருப்பான். ஏதோ கவர் வச்சிருக்கான். சார், நான் ஒரு திருடன் கிடையாது. என் பொண்டாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால இந்த வண்டி அவசரமா எடுத்துட்டு போக வேண்டியதாயிருச்சு சார். அப்படி உங்க வண்டி எடுத்துட்டு போனதுனாலதான் என் பொண்டாட்டியை காப்பாத்த முடிஞ்சது சார். ஐயோ பாவம். நான் செஞ்ச இந்த தப்புக்காக இந்த லெட்டர் கூடவே உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வைக்கிறேன் சார். நீங்க செகண்ட் ஷோ போய் படம் பாக்கிறதுக்கு 2 டிக்கெட், பாப்கார்ன் வாங்குறதுக்கு 100 ரூபாவும் வச்சிருக்கேன் சார். ஐயோ ரொம்ப பாவம். பொண்டாட்டிக்கு ஆக்சிடென்ட்ங்கும் போது யாரா இருந்தாலும் திருடதான் செய்வாங்க. நான் கூட வழக்கமான திருடன் நினைச்சிட்டேன். சரி, நான் வர்றதுக்குள்ள ரெடி ஆயிரு. இன்னைக்கு நாம சினிமாக்கு போக போறோம், சரியா? வர. எஸ்ஸியோட வீடு எப்படி இருக்கு? என்ன அது பார்த்தா தெரியலையா? வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்ஐ சாருக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், டியூட்டி டைம்ல சினிமா பார்க்க போனதுக்கு. ஓஹோ, அதுவும் சரிதான். ஏனா அந்த ஆளு கொஞ்சம் திமிரு பிடிச்ச வந்தான். அவனுக்கு இது தேவை. அவரு பக்கத்து வீட்டுக்காரன். டேய், எதா மறந்தாலும் கேஸ் மட்டும் மறக்காத, எங்க போனாலும் அது மட்டும் கிடைக்காது. முதல்ல அதை தான் எழுதி இருக்கேன். நீ மத்ததெல்லாம் எடுத்து வை, நான் போய் வண்டி எடுக்கிறேன். வாசக்கதவு திறந்தே கிடக்குது. ஐயோ, யா அல்லாஹ், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களே. ஐயோ.